ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூமன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இன்னி ஒரு எபிசோட் 3 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது லிங்ஸியோட அம்மா வந்து ஹோட்டலில் வந்து உட்காந்துருக்கப்போ நம்ம யூசியோட அம்மா வந்துட்டு இப்போ எதுக்கு இங்கே வர சொல்லியிருக்கீங்க, இங்கே வந்து தான் பணம் தர போறீங்களா, சீக்கிரம் பணம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூசியோட அம்மா வந்து கேட்குறப்ப லிங்ஸியோட அம்மா வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் பையனுக்கு வந்து அடிப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆஸ்பத்திரி போனீங்களா, அந்த சீட்டை வந்து என்ட கொடுங்க, அப்போ எங்கள் லாயிட்டை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணால் நாங்கள் பணம் தரணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பில்லு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்ஸியோட அம்மா வந்து சொல்கிறப்ப உடனே யூசியோட அம்மா வந்துட்டு கடவுளே உங்களுக்கு வந்து தைரியத்தை பார்த்தியா பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து இவங்க வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் பணம் தரலன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ரெண்டு பசங்களையும் வந்துட்டு இந்த ஸ்கூலில் விட்டு நான் வெளியே அனுப்பிவிடுவேன் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூசியோட அம்மா வந்துட்டு நம்ம லிங்ஸியோட அம்மா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப அங்கே வந்து நம்ம ஜங்கியும் லிங்ஸியும் வந்துட்டு வளர்ந்தவனை பார்த்துட்டு டே நீ வந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. லூசியாங்க வந்துட்டு லிங்ஸியோட அம்மாவை பார்த்துட்டு ஆண்டி நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்து பக்கத்தில் இருக்க யூசியோட அம்மாவை பார்த்துட்டு அம்மா நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூசியோட அம்மா கிட்ட வந்து கேட்குறப்ப உடனே அவங்களும் வந்துட்டு அம்மா தம்பி நீ ஃபர்ஸ்ட் யார், நீ என்ன இங்கே வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசியாங்க கிட்ட வந்து கேட்குறப்ப அவனு வந்துட்டு நான் யூசியோட ஃப்ரெண்டு, என்னோட அப்பா தான் வந்து அந்த ஸ்கூலோட டேரக்டர், உங்களுக்கு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசியாங்க வந்து சொல்கிறப்ப என்னது நீ வந்து டேரக்டரோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு யூசியோட அம்மா வந்து கேட்குறப்ப உடனே நம்ம லூசியாங்க வந்துட்டு பக்கத்தில் இருக்க லிங்ஸியோட அம்மா பார்த்துட்டு அத்தை நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசியாங்க வந்துட்டு இவங்கள்ட்ட வந்து பேசுறதை பார்த்தோன்னே உடனே யூசியோட அம்மா வந்துட்டு இவங்க உன்னோட அத்தையா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அவனு வந்துட்டு ஆமா இவங்க எங்க அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், எனக்கு அத்தை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ வந்து சொல்லிட்டு இருப்பா. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூசியோட அம்மா கிட்ட வந்து கேட்கறப்ப அவங்க வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எங்க ரெண்டு பசங்களோட படிப்பு வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசுறதுக்காக வந்திருக்கோம், வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூசியோட அம்மா வந்து சமாளிக்கிறத பார்த்தோன்னே உடனே லூ வந்துட்டு ஓ அப்படி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ வந்து கேட்கறப்ப உடனே யூசியோட அம்மா வந்துட்டு என் பையன் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா அவன் வந்து நீ கொஞ்சம் கிளாஸ்ல பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூசியோட அம்மா வந்து சொல்றப்ப உடனே நம்ம லூ வந்துட்டு ஆமா ஆன்ட்டி உங்க பையன் வந்துட்டு ரொம்ப தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கான், கிளாஸ்ல வந்து எப்பப்பார சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் அவங்க கேட்பான், வந்து சரியான முட்டாள் பையன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு யூசியோட அம்மா கிட்ட வந்து யூசியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவங்களும் வந்து ஐயோ என் பையன் வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யூசியோட அம்மா வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம லூ கிட்ட வந்து கேட்கறப்ப உடனே நம்ம லூ வந்து லிங்ஸியோட அம்மாவை பார்த்துட்டு அத்தை நீங்க வந்து ஏதாவது கஷ்டத்துல இருந்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட வந்து பேசுங்க, அவங்க வந்து ஏதா இருந்தாலும் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ வந்து லிங்ஸியோட அம்மா கிட்ட வந்து சொல்ற எல்லாத்தையுமே வந்து யூசியோட அம்மா வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே யூசியோட அம்மா வந்து என்னோட பையனை வந்து நீ பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ கிட்ட வந்து சொல்றப்ப அவனு வந்து கண்டிப்பா ஆன்டி நான் இதுக்கப்புறம் இதுதான் என்னோட வேலையை, நான் வந்து உங்க பையனை வந்து நல்லா பாத்துக்கிறேன், நீங்க வந்து கவலைப்படாதீங்க, சரி நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்ஸியோட அம்மா பார்த்துட்டு சொல்லிட்டு இவன் படி கிளம்பி போயிட்டு இருக்கப்ப நடுப்புற இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு டே பிளான் வந்து எப்படி சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் வந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிங்ஸியோட அம்மா வந்து யூசியோட அம்மாவை பார்த்துட்டு சரி இப்போ நம்ம கதைக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு யூசியோட அம்மா கிட்ட கேட்கறப்ப அவங்களும் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூசியோட அம்மா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம லிங்ஸியோட அம்மா வந்து அப்போ வந்து உங்களுக்கு பணம் தேவையில்லையா அப்படின்னு சொல்றப்ப பணம்லாம் ஒன்றும் தேவையில்ல நான் வந்து கிளம்புறேன் அப்படின்றப்ப உடனே நம்ம லிங்ஸியோட அம்மா வந்து ஒரு பில்லு எடுத்து காமிச்சிட்டு இது வந்து என்னோட பையனும் என் மருமகனும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பில்லு, நீங்க வந்து இந்த பில்லுக்கான பணத்தை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸியோட அம்மா வந்து யூசியோட அம்மா கிட்ட வந்து பணம் கேட்கறப்ப உடனே யூசியோட அம்மா வந்து இதெல்லாம் வந்து பெரிய தப்புங்க, இந்த மாதிரிலாம் பணம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூசியோட அம்மா வந்து சொல்றதை பார்த்தோன்னே லிங்ஸியோட அம்மா வந்து ஓ இது வந்து பெரிய தப்பா, அப்பனா வந்து நீங்க பணம் தரலனா என்னோட லாயரை வந்து கூட்டிட்டு உங்கள்ட்ட வந்து பேசிக்கிறேன், நீங்க ஏதா இருந்தாலும் என்னோட லாயர் வந்து பேசிக்கோங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸியோட அம்மா வந்து சொல்றதை பார்த்தோன்னே யூசியோட அம்மா வந்து பயந்துட்டு இருந்தாங்க, நீங்க கேட்ட பணத்தை நான் இப்பயே கொடுத்தறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்ஸியோட அம்மா கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டே வந்துட்டு நம்ம லிங்ஸியோட அம்மா வந்து உட்காந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வீட்டுல இவங்க ரெண்டு பேர் கேம் விளையாடுறத பார்த்தோனே லிங்ஸியோட அம்மா வந்து லிங்ஸி கிட்ட வந்து டே இந்த மாதிரி லூவை வந்து நீ சாப்பாடுக்கு இன்வைட் பண்ணியா இல்லையாடா, உடனே வந்து நீ விளையாட விட்டுட்டு அவனுக்கு வந்து ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு லிங்ஸியோட அம்மா வந்து கத்துறத பார்த்தோன்னே அவன் வந்து சரி சரி நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸி வந்து சொல்லிட்டு உட்காந்து கேம் விளையாண்டிட்டு இருப்பான். இங்கே நம்ம வளர்ந்து வந்து புக் படிச்சுட்டு இருக்கப்போ அவனுக்கு வந்து ஃபோன் வரும், இவனும் வந்து அட்டன் பண்ணி பேசுறப்ப நம்ம லிங்ஸி தான் வந்து ஃபோன் பண்ணியிருப்பா இந்த மாதிரி நீ வந்து சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ கிட்ட வந்து கேட்கறப்ப அவன் வந்து இல்லடா இனிமே தான் நான் வந்து சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ வந்து சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம லிங்ஸி வந்து இல்லடா அம்மா வந்து உன்னை வந்து சாப்பிட நைட்டு வர சொல்லியிருக்காங்க நீ வந்து வீட்டுக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸி வந்து சொல்றதை பார்த்தோன்னே உன்னே வளர்ந்தவனு வந்துட்டு ஓ அப்படியா நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் லூ வந்து சிரிச்சுட்டு உட்காந்துருப்பா. இங்கே வந்து நம்ம லிங்ஸியோட வீட்டில் வந்து காலிங் பில் சவுண்ட் கேட்டோன்னே அவங்க அம்மா வந்துட்டு டே காலிங் பில் சவுண்ட் கேட்குதுல நீங்க போய் கதவை திறக்கவே மாட்டீங்களான்னு சொல்லி திட்டிகிட்டே வந்து கதவை வந்து பார்க்குறப்ப நம்ம லூ வந்துருப்பான். இதை பார்த்தோன்னே அவங்க வந்துட்டு வா வா லூ நீ வந்து வீட்டுக்கு வந்துட்டியா சரி இங்கே உட்காந்துரு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சமைச்சு கொண்டு வந்துடுறேன் இங்கே உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டு உள்ள போயிட்டு இருப்பாங்க. இவன் வந்துட்டு நம்ம லிங்ஸியை பார்த்துட்டு டே சமையலோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கு யாருக்கு வந்து சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ வந்து கேட்கறத பார்த்தோன்னே லிங்ஸி வந்துட்டு அதெல்லாம் இல்லை எங்க ரெண்டு பேரையும் வந்து நீ காப்பாற்றினீங்க அதுக்காக உனக்கு தான் வந்து அவங்க வந்து சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸி வந்து சொல்றத பார்த்தோன்னே லூ வந்து ஷாக்கா பார்க்கறத பார்த்தோன்னே ஜெங்கி வந்துட்டு அதெல்லாம் இல்லடா என்னோட பிரச்சனை எல்லாமே வந்து இவனுக்கு வரும் இவனோட பிரச்சனை எல்லாமே வந்து எனக்கு வரதுனால நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே குடும்பமாக தானே இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நீ வந்து எங்களை வந்து காப்பாற்றினீங்க அதுக்காக தான் ஆண்டி வந்து உனக்காக வந்து சமைச்சு தராங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி வந்து சொல்றத பார்த்தோன்னே நம்ம லூ வந்து உங்க ரெண்டு பத்தி பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பொறாமையா இருக்குடா அப்படின்னு சொல்றப்ப உடனே லிங்ஸ் வந்து ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப இல்ல நீங்க ரெண்டு பேருமே வந்து இவ்வளவு க்ளோஸா இருக்கீங்களா அதான் எனக்கு லைட்டா பொறாமையா இருக்குடா அப்படின்னு சொல்றப்ப டே இவன் வந்து என் கூட சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்கான அதனால இவனும் என் குடும்பத்துல ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து நடந்து வந்துட்டு இருக்கப்போ உடனே நம்ம லூ வந்து ஜெங்கி பார்த்தா எனக்கு வந்து லைட்டா பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ வந்து சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே லிங்ஸ் வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு
சொல்லி கேக்குறப்ப அதெல்லாம் இல்லடா, அவனை வந்து பாத்துக்கிறதுக்கு ஒன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டும் அவனுக்கு வந்து ஒரு அத்தையும் கிடைச்சிருக்காங்களா, அதை பார்த்தாதான் எனக்கு வந்து லைட்டா ஜெலஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ வந்து சொல்றதை பார்த்தேன். டே, அவன் வந்து என்னோட குடும்பத்துல ஒருத்தன், அவனெல்லாம் வந்து நீ அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸி வந்து சொல்லுவோம். இவன் வந்து சரி ஓகே நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ வந்து போறப்ப நம்ம உடனே நம்ம லிங்ஸி வந்து லூவை கூப்பிட்டு அடுத்த வாட்டி வந்து நீ சாப்பிட வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸி வந்து சொல்லுவோம். அவனும் வந்து சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாடி கிளம்பி போயிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் லூவோட தங்கச்சியை பார்த்துட்டு ஜெங்கி வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறப்ப அவளும் வந்து சிரிச்சிட்டே குழந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே வந்து பக்கத்துல இருக்க லிங்ஸி கிட்ட வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு அவ பாட்டு போயிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே நம்ம ஜெங்கி வந்துட்டு டே மச்சான் அவன் வந்து என்ன சொன்னான்னு பாத்தியா, நான் வந்து குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகேடா இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸி வந்து கோமா கேட்கறத பார்த்தோன்னே அவன் வந்துட்டு டே இப்போதான் வந்துட்டு அவன் வந்து ரொம்ப க்ளோஸா வந்து என்ன வந்து குழந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பேருக்காடா, இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் டேட்டிங்லாம் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி வந்து சொல்றத பார்த்தோன்னே லிங்ஸி வந்து நீ இப்படியே நின்று பேசிட்டே இருந்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து சார் வந்துட்டு வெளியே தான் நிக்க வைக்கப்படுற, ஒழுங்கா வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து கிளாஸ்க்கு போவாங்க. கிளாஸ்க்கு போய் பார்த்தா சார் வந்து கிளாஸ் எடுக்கிறத பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஐயோ ராமா இந்த சார் கிட்ட வந்து எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப முடியாத மாதிரி உட்காந்துருப்பாங்க. கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லிங்ஸி வந்து திரும்பி ஜெங்கியை பார்த்துட்டு டே சங்கலாம் எங்க போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கப்ப அங்க வந்து யூசி வந்து ஜெங்கியே பாக்குறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜெங்கி வந்து யூசியை பார்த்துட்டு என்னடா இங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்க உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமா கத்துறத பார்த்தோன்னே அவனு டீல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு திரும்பி உட்காந்துருப்பான். இதை பார்த்தோன்னே லிங்ஸ் வந்துட்டு எதுக்கு அவன் வந்து நீ தேவையில்லாம சண்டைப்பட்டு இருக்க, நீ போய் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லி லிங்ஸி வந்துட்டு ஜெங்கி வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பா. இவங்க மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. மறுபடியும் வந்து யூசி வந்து ஜெங்கியை பாக்குறத பார்த்தோன்னே ஜெங்கி வந்து யூசி வந்து நோட் பண்ணிட்டு வந்து உட்காந்துருப்பான். நெக்ஸ்ட் பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல வந்து இவங்க மூணு பேர் வந்து உட்காந்துருக்கப்ப நம்ம லூ வந்து லிங்ஸிக்கு மட்டும் வாட்டர் கொடுக்கறத பார்த்தோன்னே எனக்கு வந்து இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெங்கி வந்து கேட்கறப்ப இல்லடா ஒன்னு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ வந்து சொல்லுவோம். இதை பார்த்தோன்னே லிங்ஸி வந்துட்டு அவன் இருக்க வாட்டர் கேன் வந்து நம்ம ஜெங்கிட்ட வந்து கொடுக்கும். இவங்க ரெண்டு பேர் வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே இவன் வந்து லைட்டா அப்செட்டா உட்காந்துருக்கப்ப ஜெங்கிட்ட வந்து இன்னொரு வாட்டர் கேன் வரும், யாரா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம யூசி தான் வந்து கொடுத்துட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம ஜெங்கி வந்து இல்ல இல்ல உன்னோடதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே நம்ம யூசி வந்து டே என்ன வந்து நீ மன்னிச்சுக்கூடா, நான் வந்து உங்கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தோணுதுடா, அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி யூசி வந்து சொல்றத பார்த்தோன்னே இவங்க மூணு பேர் வந்து என்னது ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்கா பாப்பாங்க. இதை பார்த்தோன்னே உடனே யூசி வந்து ஏன் வந்து உங்க கூட ஃப்ரெண்டாலாம் இருக்கக்கூடாதா, நான் வந்து இருந்தா ஏதாவது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அதெல்லாம் தப்பு இல்ல, நீ தான் வந்து இங்க கூட சேர்ந்து உங்க அம்மா வந்து ஏதோ கெட்டு பேருன்னு சொல்லி எங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, அப்படி இருக்கப்ப எதுக்கு வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே யூசி வந்து எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் என்னடா பண்ண முடியும், எங்க அம்மாக்கு பதிலாக நான் வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறேன், எங்க அம்மா வந்து இதுமே இதுமாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, நீங்க வந்து என்ன வந்து உங்க குரூப்ல வந்து சேர்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யூசி வந்து அழுதுகிட்டே வந்து சொல்றத பார்த்தோன்னே லிங்ஸி வந்துட்டு சரி சரி அழுகிற மாதிரி நடிக்காத நீ வந்து எங்க குரூப்ல இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸி வந்து சொல்றத பார்த்தோன்னே யூசி வந்துட்டு என்னது என்ன வந்து உங்க குரூப்ல வந்து சேர்த்துக்கிறீங்களா, இனிமே நீங்க எங்க போனாலும் நானும் வந்து உங்க கூட வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு யூசி வந்து சொல்ல இவங்க நாலு பேரும் வந்து ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து நம்ம லூவோட தங்கச்சி வந்து ஒரு பையன் வந்து நீ வந்து என்ன வந்து லவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லூவோட தங்கச்சி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க வந்து நம்ம யூசி வந்து நம்ம ஜெங்கியை பார்த்துட்டு இது ஒரு எமர்ஜென்சி தான் சீக்கிரம் ஏந்திரா அப்படின்னு சொல்லி ஜெங்கி எழுப்புறப்ப அவன் வந்து எனக்கு கொஞ்சம் தூங்க விடுறா அப்படின்றப்ப உடனே நம்ம யூசி வந்து உன்னோட ஆள வந்து ஒரு பையன் வந்து வழிமறைச்சு அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம ஜெங்கி வந்து கோவமா ஏஞ்சிட்டு பக்கத்துல இருக்க லிங்ஸியை பார்த்துட்டு அவன்கிட்ட பேக் கொடுத்துட்டு எப்பயும் நம்ம மீட் பண்ற இடத்துல வெயிட் பண்ணிட்டு நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி வந்து கோவமா போயிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே யூசி வந்துட்டு டே இந்த மாதிரி வந்து நம்ம கிளாஸ் சார்ட்ட ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸியிட வந்து கேட்கறப்ப அவன் வந்து அதெல்லாம் ஒன்று தேவையில்ல நீ போய் மறுபடியும் தூங்கப்போ அப்படின்னு சொல்லி இவனு வந்து சொல்லிட்டு அப்படியே படுத்திருப்பான். இதை பார்த்தோன்னே இவனு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூசி வந்து படிக்க உட்காந்துருப்பான். லூ கிட்ட வந்து அந்த பையன் வந்து தகராறு பண்றத பார்த்தோன்னே ஜெங்கி வந்து டே எவ்வளவு தைரியம் தான் என்னோட ஆளுகிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி வந்து அந்த பசங்க கூட வந்து சண்டை போறப்ப அவன் வந்து அவன் வந்து சும்மா விடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பசங்களும் வந்து ஜெங்கி கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. இன்னைக்கு அந்த வீடியோல கேட்கப்படுற கொஸ்டின் என்னன்னா நம்ம ஜெங்கியை பார்த்து நான் வந்து உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து சொல்லுவா, அதுதான் வந்து இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு பதில் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. வாங்க இப்ப சீரியஸ்ல போகலாம். இங்க கிளாஸ்ல வந்து சார் வந்து ஜெங்கி இல்லாத பார்த்தோன்னா லிங்ஸி கிட்ட வந்து எங்கடா ஜெங்கி அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அவன் வந்து சார் இந்த மாதிரி வைத்தொலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆஸ்பத்திரி போயிருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸி வந்து சொல்றத பார்த்தேன். டே நெக்ஸ்ட் டைம் வந்து வேற ஏதாவது நல்ல கதையா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் வந்து சொல்றத பார்த்தோன்னா உடனே நம்ம லிங்ஸி வந்து சரி ஓகே சார் நீங்க சொல்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் வந்து புது கதையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து தூங்க ஆரம்பிச்சிருவான். இங்க நம்ம ஜெங்கி வந்து அந்த பசங்க எல்லாத்தையும் அடிச்சு துரத்தி விட்டுட்டு இதுக்கப்புறம் ஆள் பக்கம் நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி வந்து கோவமா கத்துறத பார்த்தேன். உடனே அந்த பையன் வந்து டே நான் இதுக்கப்புறம் உன சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். நம்ம ஜெங்கி வந்து நின்றுட்டு இருக்கப்ப உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நீ வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அவனு வந்து நான் வந்து ஓகேதாமா நீ வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து விசாரிக்கிறப்ப அவளு வந்து நான் வந்து ஓகேதான் உங்ககிட்ட வந்து எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னு தெரியல ஆனா வந்து எனக்காக நீ வந்து ஹெல்ப் பண்ணல அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்றப்ப உடனே நம்ம ஜெங்கி வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மடக்கிறதுக்காக அதெல்லாம் வந்து சப்ப மேட்டர் நீ வந்து அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத மாமே வந்து உனக்காக எது வந்தாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்றப்ப உடனே அவளு வந்து சரி எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறதுக்கு முன்னாடி நம்ம ஜெங்கியை பார்த்துட்டு நீ வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து ஃப்ரீயா இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அவனு வந்து நான் வந்து ஃப்ரீயா தான் இருப்பேன் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப உடனே அந்த பொண்ணு வந்து இல்ல நம்ம ரெண்டு பேரும் வந்து டேட்டிங் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி கிட்ட வந்து கேட்கறப்ப அவனு வந்து சரி ஓகே நம்ம ரெண்டு பேர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி வந்து சொல்லிட்டு சிறு சீர் உட்காந்துருப்பான். இங்க நம்ம லிங்ஸ் வந்து ஜெங்கிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அவனு வந்து டே மச்சா நீ வந்து இங்கதான் இருந்தியா நான் வந்து லேட்டா வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி வந்து சொல்றத பார்த்தோன்னே லிங்ஸ் வந்து நீ வந்து லேட்டா வந்தியில அதுக்கு பனிஷ்மெண்ட்டா வந்து எனக்கு வந்து பணம் குடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸ் வந்து கேட்கறப்ப டே உனக்கு மனசாச்சு இருக்கா இல்லையாடா லேட்டா வந்ததுக்குலாம் பணம் கேட்பியாடா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப இப்ப நீ வந்து பணம் தரியா இல்ல அம்மா கிட்ட போய் நான் மாட்டி விடவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸ் வந்து மிரட்டவும் அவனு வந்து பயந்துகிட்டே சரி சரி ஓகே நீ கேட்ட பணத்தை எல்லாத்தையுமே நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி வந்து பாவம் போல மூஞ்சி வச்சுக்கிட்டே வந்து பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருப்பான். பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் லிங்ஸியை பார்த்துட்டு டே இந்த மாதிரி வந்து நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏதாவது சஜஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெங்கி வந்து கேட்கறப்ப
எப்பவுமே நம்ம லிங்ஸே வந்துட்டு டே நீயே ஒரு பெரிய கிஃப்ட் தானே, அதனால உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீயே போய் கிஃப்ட்டாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸே வந்து சொல்கிறத பார்த்தோம்னா ஜெங்கி வந்துட்டு டே நாங்கள் ரெண்டு பேர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு டேட்டிங் போகிறோம், அன்னைக்கு போய் நான் கிஃப்ட் இல்லாமல் ஏதாவது போக முடியுமாடா, அதனால நீ வந்து ஏதாவது சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி வந்து சொல்கிறத பார்த்தோன்னா லிங்ஸ் வந்துட்டு டே உனக்கு வந்து காதல் வந்து கண்ணு மறைக்குதாடா, அன்றைக்கி என்ன நாள் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவன் வந்துட்டு ஏன் கிறிஸ்மஸ் தானே வேறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அன்றைக்கி தான் என்னோட பர்த்டே அது கூட நீ வந்து மறந்துட்டில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸ் வந்து கோவமாக கேட்குறத பார்த்தோன்னே அவனு வந்துட்டு டே எல்லா பர்த்டேக்கு உன் கூட தானே நான் செலிப்ரேஷன் பண்ணுறேன், அதனால கிறிஸ்மஸ் அன்றைக்கி நான் அவன் கூட தான் போய் செலிப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி வந்து சொல்கிறத பார்த்தோன்னா லிங்ஸ் வந்து கோவமாக எங்கே இன்னொரு வாட்டி என்ன பார்த்து சொல்ல அப்படின்னு சொல்லி நம்ம லிங்ஸ் வந்து கேட்குறப்ப நம்ம ஜெங்கி வந்துட்டு லிங்ஸோட ஃபேஸை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு அவ கூட தான் வந்து செலிப்ரேஷன் பண்ண போகிறேன் நீ வந்து கோச்சுக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸை வந்து தொட்டு பேசுகிறத பார்த்தோன்னே நம்ம லிங்ஸ் வந்து கோவமாயிட்டே இன்னொரு வாட்டி நீ வந்து ஃபேஸ் தொடாதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் தொடாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸ் வந்து கத்திட்டுருப்பான். நம்ம ஜெங்கி வந்துட்டு லிங்ஸோட கண்ணத்தை பிடிச்சி அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து விளையாண்டுட்டு இருக்கப்ப டக்குன்னு வந்து நம்ம ஜெங்கி வந்து என்ன நினைச்சான்னு தெரியல, அவனை வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தடுமாறிட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம லிங்ஸ் வந்துட்டு சரி நீ வந்து வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜெங்கியை பார்த்து சொல்லுவோம், அவன் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி வந்து கிளம்புவான். இதை பார்த்தோன்னே நம்ம லிங்ஸ் வந்துட்டு ஜெங்கி கூப்பிட்டு உனக்கு இந்த மாதிரி பனி வர சவுண்ட் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவன் வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி வந்து சொல்லுவான். இதை பார்த்தனே உனக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு லிங்ஸ் வந்து கோச்சிட்டு அவன் பாட்டு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கப்ப நம்ம ஜெங்கி வந்துட்டு டே இல்லை என்ன விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெங்கி வந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். இங்க வந்து நம்ம லிங்ஸ் வந்துட்டு அவனோட பேக்ரவுண்ட்ல வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருப்பான். எனக்கே வந்து நல்லாவே தெரியும் 40% வந்து அவன் யார் கூடயாவது இருந்தானே எனக்கு வந்து ரொம்ப பொறாமையாகவும் இருக்கு, அதுவும் இல்லாமல் வந்து கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பான். என்னோட லவ் வந்து எப்பயுமே வந்து சேடாக தான் முடிய போதுன்னு நினைக்கிறேன், அவன் வந்து எனக்கு சொந்தமானவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸ் வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ரொம்ப சோகமாக வந்து சொல்லிட்டு அவன் பாட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். இங்க நம்ம லிங்ஸ் ஜெங்கி வந்து ஃபோன்ல வந்து பேசிட்டு இருக்கப்ப உடனே நம்ம லிங்ஸ் வந்துட்டு டே ஆளுக்காக வந்து நீ பாட்டு பாடி காட்டுடா அதுவே வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸ் வந்து சொல்றத பார்த்தோன்னே ஜெங்கி வந்துட்டு டே உனக்கு என்ன காதலா அவுட் ஆச்சாடா எனக்கு வந்து பாடவே தெரியாது இல்லை நான் எப்படா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி வந்து கேட்டுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே லிங்ஸ் வந்து கோவமாயிட்டு டே உனக்கு வந்து ஐடியா இல்லையுன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தா நீ வந்துட்டு இது வேணா அது வேணா என்ன வந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்து பாடினா பாடு பாடாடி போ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸ் வந்து சொல்றத பார்த்தோன்னே ஜெங்கி வந்துட்டு டே டே நான் வந்து உனக்காக வேணா பாடுறேன் ஆனா வந்து அந்த மாதிரி ஐடியாலாம் அவள்கிட்ட வந்து செட் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி வந்து சொல்றத பார்த்தோன்னே லிங்ஸ் வந்துட்டு சரி ஓகே எனக்காக பாடுறேன் இல்லை நான் வந்து வெயிட் பண்றேன் இப்போ வந்து நான் போன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸ் வந்து போனை வந்து கட் பண்ணிடுவோம். நம்ம லிங்ஸ் வந்து ஜெங்கி வந்து லவ் பண்றத வந்து மறைச்சிட்டு நம்ம ஜெங்கியோட லவ்க்கு வந்து நம்ம லிங்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்ப வந்து நம்ம ஜெங்கி வந்து லூவோட தங்கச்சியோட வந்து சேருவானா இல்ல வந்து லிங்ஸோட லவ் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட வந்து சேருவானா அப்படின்றத தொடர்ந்து நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்குமே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோ உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும். நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. லிங்ஸ் வந்து ஜெலஸ் ஆயிட்டு ஜெங்கி கிட்ட வந்து ரொம்ப கோவமா போன வந்து கட் பண்றதோட இந்த எபிசோட் முடியறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பட்டனையும் போடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.